ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஊன் உனா உணவு உடலுக்கும் உயிருக்கும் இன்றைக்கி நம்ம தால் கிச்சடி அதாவது பருப்பு சாதம் பண்ண போகிறோம் இந்த ஈஸியான லன்ச் ரெசிபியை வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சாதம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் அரை கப் பாஸ்மதி ரைஸ் கழுகி ஊற வச்சது கூடவே அரை கப் பாசி கழுகி சேர்த்துக்கோங்க அரை கப் அரிசி எடுத்திங்கன்னா அரை கப் பருப்பு எடுத்துக்கோங்க எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ தான் நல்லா வேகும் கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு கடைசியில் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் அப்புறம் நல்லா கலந்துட்டு மூணு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அரிசி வேகிற டைமில் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்து கலந்துக்கோங்க ஜீரகமும் காஞ்ச மிளகாவும் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு நறுக்கலை பச்சை மிளகா சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ஒரு நறுக்குன வெங்காயம் ஒரு நறுக்குன தக்காளி சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் லேசாக வதங்கின அப்புறம் அரை டீஸ்பூன் கேஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கஷ்மீரி சில்லி பவுடர் இல்லைன்னா சாதா மிளகாத்தூணும் சேர்த்துக்கலாம் அந்த கலவையை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருங்க இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச பருப்பும் அரிசியும் நல்லா வெந்திருச்சு பாருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து வதங்கின மசாலாவோட நம்ம வேக வச்ச பருப்பும் அரிசியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சாதத்தையும் பருப்பையும் கலந்து விடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாம் நல்லா கலந்த அப்புறம் ஒரு டீஸ்பூன் கசூரி மேத்தியை இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கோங்க கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் பட்டர் கூடவே நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடுங்க அவ்வளோதான் சூடான சுவையான பருப்பு சாதம் ரெடி இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததற்கு நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்